ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய தம்பி மகனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே, அது ஒரு குட்டி ஃபங்க்ஷனாக வச்சுருந்தோம். கொஞ்சம் பேரை இன்வைட் பண்ணி அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபுல் விளாக் பாருங்கள். காலையிலேருந்தே நைட் வரைக்கும் வீடியோ எடுத்திருக்கேன். எங்கள் ஃபேமிலி யாருமே காமிக்கவே இல்லை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது என்னோடய அம்மா, இது என் தம்பி பையன், எல்லாருமே இதில் வந்திருப்பாங்க. பாருங்கள், வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்க்கணுன்னு கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சிஸ்டர் தான் கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில், ஃபேமிலி எல்லோரும் நின்று ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன், ஆனால் ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கத்தில் இருந்ததுனால எடுக்க முடியாமே போயிடுச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இவனை பற்றி சொல்லியே ஆகணும், இது வந்து எனக்கு மாமா மகன், ஆனால் வந்து தம்பி மாதிரி அப்படியே பழகிட்டோம். அவனை அக்கான்னு கூப்பிட்டு பழகிட்டான். எனக்கும் அவன் கூட பிறந்த தம்பி மாதிரி தான். பேர் வந்து முண்டசாமி, சாமி பேர் குலதெய்வம் பேர், ஆனால் குமார்னு சொல்ல சொல்லுவான். வாய் கொஞ்சம் ஓவர் ஓவராக பேசுவான், வேற ஒன்றும் இல்லை, நல்ல பையனா. என்னமா சொல்லு, வாய் முட்டு தின்னுட்டே இருக்க, என்னமா சொல்லு, ஏதாவது சொல்லு. சட்னி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சாம்பார், இட்லி, ஆச்சி, அம்மா, அத்தை மூணு பேர் சேர்ந்து செஞ்சிட்டு இருந்தோம். ஆமா, ஒருத்தர் இட்லி வைக்க, ஒருத்தர் சாம்பார் வைக்க, இன்னொருத்தர் சட்னி வைக்க, மூணு பேர் செஞ்சிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு கண்ணாடி வச்சுருக்கிற பாப்பா வந்து என்னோடய கொழுந்தன் பொண்ணு, தங்கச்சி குழந்த அவங்க பொண்ணு. ரெண்டாவது இருக்கிறது வந்து அக்கா பொண்ணு, அக்காவுக்கு ஒரு பொண்ணு, ரெண்டு பசங்க, அதில் ஃபஸ்ட்டு பாப்பா இவ தான். கண்ணமுடு, ஐலாஷஸ் வச்ச மாதிரி இருக்குது, மேலே ஆயிடுச்சு. இதுதான் என்னோட மூணாவது தம்பி, கடைக்குட்டி தம்பி. இது வந்து அக்கா மகன், அக்காவுக்கு ஒரு பாப்பா ரெண்டு பையன் சொன்னோம்னா, இவன் வந்து கடைக்குட்டி. இங்கெல்லாம் வைக்கலையோ. தர்சி, தர்சி கொலிங்க இருக்கா? அப்படி ஓட்டுங்க. இது எங்கள் ஊர் திருநெல்வேலி தருவையில் உள்ள ராஜராஜேஸ்வரி அம்பாள் கோவில். எங்கள் ஊரில் என்ன ஃபங்க்ஷன்னாலும், யாருக்கு பிறந்தனாலும் இங்கே வந்து சாமி கும்பிட்டு பூஜை கொடுத்து சாமி கும்பிட்டு போய் தான் எல்லாமே பண்ணுவோம். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நேராக மண்டபத்துக்கு போனோம். அப்படிங்க அப்படிங்க Thank you.
இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் தம்பி, அவன் ஒய்ஃப், அப்புறம் என் மருமகன். சுத்துங்க. முகாமில் வந்து எனக்கு தெரிஞ்ச தம்பி இருக்காங்க, அவங்க ஃபோட்டோகிராஃபர். அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன், அவங்க பிஸியாக இருந்தனால இந்த அண்ணாவை வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க. இவங்களோட ஃபோட்டோகிராஃபர் தான் ரொம்பவே சூப்பராக பொறுமையாக இருந்து எடுத்து கொடுத்தாங்க, அவசரப்படாமல். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் அண்ணா. இது வந்து என்னோடய தாய் மாமா. எனக்கு ரெண்டு தாய் மாமா, இது ரெண்டாவது தாய் மாமா. இது வந்து என்னோடய கொழுந்தனோட பையன். இவன் பர்த்டேக்கும் வீடியோ போட்டிருப்பேன், எல்லோரும் கேட்டிருப்பீங்க. மாறன் குட்டி, இவங்க தான். இது என்னோடய அத்தை, தாய் மாமா ஒய்ஃபு. இது என்னோடய அம்மா.
வீடியோ எடுத்தாச்சு. காலில் விட்டு இறங்குறா கால் வலி. ராஜேஸ்வரி, இது பேரு சத்தி ராஜேஸ்வரி. பாத்துக்கங்க, எத்தனை படிக்கிற? செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு தேர்ட் ஸ்டாண்டர்ட் போதான், அப்படிதானே? உங்க அம்மா பேரு? எத்தனை ரேங்க் எடுப்ப? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துருக்கியா? இப்படி சொல்லாத. ஃபர்ஸ்ட் ரேங்க் ராஜேஸ்வரி. ஃபர்ஸ்ட் ரேங்க் சரி. பன்னெண்டாவதே படித்து முடிச்சிட்டீங்களா? ராஜேஸ்வரி. சார் ஜான் அவங்க பதில் கொடுத்து சார் வாங்க முடியும்.
இங்கிட்டு போ. இது வந்து என்னோட அக்கா, என் அம்மா, அக்கா, பாப்பா. இது வந்து என்னோட ரெண்டாவது தம்பி. ஊரு அங்கடா யாரு? ஒரு வேலையாக சாயந்தரம் வெளியே போயிருந்தோம். அப்போ சமாதானபுரம் ரோட்டில் வந்து இந்த சிலைகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த கடையை ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். என் கண்ணில் பட்டுச்சு, முருகர் சிலை வாங்கிட்டு வந்தேன். பிடிக்கொண்டா இது கண்டங்கத்திரி தூதாலையா கண்டங்கத்திரியாச்சு. சீக்கிரம் வந்துட்டு ஆமா, தாத்தா வேற சொல்லி வச்சேன். ஏச்சு இந்த செடியை நான் தாத்தா பேர் சொல்லி தானே வச்சேன். அந்த குண்டுமலை எது பூ கட்டுற நூல் மட்டும் எடுத்துருவாங்க ப்ளீஸ். நல்ல மணக்கு. ஆமாம், இதுதான் வீட்டில் பூத்த பூ குண்டுமல்லி. நல்ல மணக்கு. எதுமா சென்ட்டு மணக்கும் தெரியுமா? மல்லிகைப்பூ சென்ட்டா அந்த மாதிரி மணக்கு. நார்மல் மல்லி கிடையாது. இதுவுமே எங்கள் வீட்டில் வளர்ந்த செடி தான். கட்டில் இருந்தா வெளியே போட்டு கட்டில் தீட்டு சின்ன கட்டை தீட்டுட்டா போடுவோம். கொஞ்ச நேரத்தை தான் இருட்டிருமே. அப்புறம் சாம்பா உட்காந்துக்கிட்டே சாப்பாடு ரெடி பண்ணுவியா? சீக்கிரம் கட்டு. நான் எவ்வளோ நடந்த வீடியோ இருக்கேன் அப்புறம் பார்த்துக்கலாம்.